தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை இவற்றுடன் ₹1000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கும் நிகழ்ச்சியை ஜனவரி 2 முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பரிசுகளை பெற வரும் 27, 28 வீடுகளுக்கு டோக்கன் வழங்கப்பட உள்ளது. தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பதவியேற்றார். அவரின் முதல் அரசு நிகழ்ச்சி கோவையில் நடந்தது. இன்று கோவை நேரு விளையாட்டு மைதானம் சென்ற அமைச்சர் உதயநிதி ₹7 கோடிக்கு சிந்தடி ஓடுதளத்தை புனரமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து கொடிசியா மைதானம் சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேசினார். 2022 இந்தியாவுக்கு மிகவும் அற்புதமானது. உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளோம். G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்து உள்ளது. உலகின் பல நாடுகளில் கொரோனா அதிகரித்து வருவதை நாம் காண்கிறோம். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்றும் அவர் பேசினார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வாட்டிகன் நகரின் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. முழங்கால் வலியால் அவதிப்பட்டு வரும் போப் ஆண்டவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வந்து குழந்தை இயேசு சொரூபத்தை முத்தமிட்டார். அப்போது அவர் பேசுகையில், போர், ஏழ்மை, அநீதி ஆகியவற்றால் குழந்தைகள்தான் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை நினைத்து கவலை அடைகிறேன். பிறருக்கு நல்லதை செய்யாமல் யாரும் இந்த கிறிஸ்துமஸை கடந்து செல்ல வேண்டாம் என்றார். அமெரிக்காவில் வரலாறு காணாத வகையில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்த பனிப்புயல் பல மாகாணங்களை தாக்கி வருகிறது. இதனால் அமெரிக்காவின் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த பனிப்புயலுக்கு 18 பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பனிப்பொழிவால் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கலையிழந்து உள்ளது. இந்தியா வங்காளதேசம் அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டி மிர்பூரில் நடைபெற்றது. வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் 227 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 231 ரன்னிலும் ஆல் அவுட் ஆனது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 314 ரன் குவித்தது. 145 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா ஆரம்பம் முதலே திணறியது. ஸ்ரேயாஷ் ஐயர், அஸ்வின் ஜோடி பொறுப்புடன் ஆடி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தது. இதன் மூலம் டெஸ்ட் தொடரை இந்தியா 2-0 என கைப்பற்றியது.